அன்பானவர்களே, இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இரக்கத்திற்காக அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் சேர்ந்து இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விருப்பத்தை, ஒரு ஆர்வத்தை வளர்த்து கொள்ளுங்கள். பைபிளில் ஒரு வசனம், அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொன்னார். ஏன் மத்தியானம் தேடினா அவர் நம்மளை கண்டுகொள்ள மாட்டாரா, அல்லது நாம் அவரை கண்டுகொள்ள முடியாதா, அல்லது மாலையிலே அல்லது ஈவினிங்கில் நாம் அவரை தேடி அவரை கண்டுகொள்ள? அது பல காரியங்களை மக்கள் சொல்லுவாங்க. அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் அப்படின்னா, நன்றாக இரவு தூங்கி கொண்டிருக்கிறோம், அதிகாலையிலே நம்ம அவரை தேடணும்னா அதற்காக சில பிரயாசம் எடுக்க வேண்டும். காலையில் எழும்ப வேண்டும், ஆயத்தமாக வேண்டும், தயாராக வேண்டும், தேவ சமுதாயம் காத்திருக்க வேண்டும். அப்போ அதில் சில தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கிறது. நம்ம உடம்பு தூங்கணும்னு விரும்பும், ஆனால் அதிகாலையிலே என்னை தேடுகள் கண்டடைவார்கள்ங்கிறதுனால ஆர்வம். பொதுவாக ஒரு காரியத்தில் அதிக ஆர்வம் கூட 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 தான் தியாகம் பண்ணுவது எளிதாய் மாறும். ஆர்வம் அதிகமாகும் பொழுது தியாகம் எளிதாகிறது. இல்லைன்னா தியாகம் பெரிய தியாகத்தை நான் ஆண்டருக்காக பண்ணிட்டேன்பாங்க. ஆர்வம் அதிகம் இருந்தால் அது லேசானது. ஆண்டவர் பாருங்கள், அதிக இருட்டோட எழுந்திருந்து வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தேவனோடு தனித்திருந்தார். சொல்லுவாங்க காலையில் ரொம்ப அமைதியாக இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், எல்லாம் சரிதான், எல்லாம் சரிதான். எல்லாவற்றின் நடுவிலும் ஒரு கேள்வி வருகிறது, அதிகாலையில் தேடினா மட்டும்தான் கண்டடையலாமா, மற்ற நேரம் தேடினா கண்டடைய முடியாதான்னா, அந்த அதிகாலை தேடுவதற்கென்று நமக்குள்ள ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பெரிய விருப்பம் இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே ஒரு பெரிய வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த வாஞ்சையும் விருப்பமும் தான் அவர் நமக்கு தென்படுவார். பைபிளில் பாருங்களேன், நீங்கள் எந்த பரிசுத்தமான எடுத்து பார்த்தாலும் ஆண்டவரை தேடுகிற அந்த விருப்பம் அவர்களுக்குள்ள ஜாஸ்தி இருக்கும். மெய் தெய்வம் யார் என்கிற தேடுதல் அதிகமாக இருக்கும். அந்த அதிகமான ஆர்வம் ஆண்டவர் எளிமையாய் தன்னை வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. ஆகவே ஆர்வத்தை அதிகமாய் வளர்த்துக் கொள்ளுங்கள். சரி, கைகளை வைக்குதல் என்பது ஒரு அஸ்திபார உபதேசம். அந்த வசனத்தையும் கூட நம்ம என்ன செய்யலாம், இன்னைக்கு எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருபம் நான்காம் ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்கள். நேற்று நான்காவது அதிகாரம் என்று தவறாக சொல்லிவிட்டேன். எபிரேயர் 6:1, ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்கள் வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், சிராணங்களுக்கு எடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், இது ஒரு அஸ்திபார உபதேசமாக அவர் சொல்கிறார். இந்த கைகளை வைக்குதல் என்கிற இந்த உபதேசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது பரிசுத்தவான்கள் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும் பொழுது அதிகமாக இவர்கள் பயன்படுத்துகிற வசனம் பார்த்தீங்கன்னா, தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுவார் பாருங்க. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது 2 தீமோத்தேயின் புத்தகம் 1:6 இதை கட்டாயம் சொல்லுவாங்க. எந்த ஊழியக்காரங்களாக இருந்தாலும் கைகளை வைக்குதல் அப்படிங்கிற உபதேசம் சொல்லும் பொழுது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். ரோமரில் அவர் சொல்லுவார், உங்களுக்கு சில ஆவிக்குரிய வரங்களை நான் கொடுப்பதற்காய் நான் வர விரும்புகிறேன். உன்மேல் என் கைகளை வைக்கும் பொழுது உனக்கு உண்டான தேவ வரம், அப்புறம் மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது ஆண்டவர் விசுவாசத்தினாலே உனக்கு கொடுத்த தேவ வல்லமைகள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம் என்ன கண்பானவர்களே, இந்த கைகளை வைக்கிறதில் எல்லார் மேலேயும் எல்லா டைம்லையும் கை வைக்கக்கூடாது. வியாதியசல் மேல் தன் கைகளை வைத்தார் ஆண்டவர். அப்போ இந்த கைகளை வைத்தல் எங்கெல்லாம் ஆண்டர் கைகளை வச்சு ஜெபம் பண்ண, எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு இருக்குது, அதுக்கு தான் நம்ம கைகளை வைத்து ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய
ஒரு சத்தியத்தை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்கள் நமக்கு பைபிளில் இருந்து சொல்லியாதை நான் அப்படியே ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் தீமுத்தேயுவில் ஒருவன் மேலே சீக்கிரமாய் உன் கைகளை வையாதே. நான் பல வருடங்களுக்கு முன்பு குழுவாக நாங்கள் இருந்து ஊழியம் செய்வோம், கிராம ஊழியங்கள்லாம் போவோம். அப்போ என்னுடைய குழுவிலே ஒரு தலைவர் இருந்தார், அவர் பிரசங்கியார், அவர் பிரசங்கம் பண்ணுவார். நாங்கள்லாம் நான் வந்து யூத் மீட்டிங்கில் அவருக்கு அடுத்து நான் பிரசங்கம் பண்ணுவேன். மற்றபடி மியூசிக் இசைப்போம், நாங்கள் எல்லோரும் கிராமங்களில் போய் கிராம ஊழியத்தை நிறைவேற்றுவோம். சில நேரங்களில் கிராமங்களில் நிறைய பேர் ஜோம் பண்ண வந்துடுவாங்க. அப்போ நிறைய பேர் ஜோம் பண்ணுறவங்க அந்த ஊழியர் நினச்சிவார்னா அவர், நான், எங்களுடைய ஐக்கியத்தில் இருந்து இன்னொரு ஒரு பெரியவர், அவர் அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நாங்கள் மூணு பேரையும், எங்கள் மூணு பேரையும், எங்கள் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு என்ன சொல்லுவார் அவர், நான் இந்த பக்கமாக ஜோம் பண்ண, நிறைய பேர் வந்துட்டாங்க, நீங்களும் ஜோம் பண்ணுங்கள். நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து எல்லோரும் தள்ளு கை வச்சு வியாதிய செல்லுக்கா ஜோம். ஒரு நாள் ஒரு பர்டிகுலர் கிராமம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் நாங்கள் இதே போல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது திடீர்னு பார்த்தா எங்களோடு ஜோம் பண்ண அந்த அங்கிள், அவர் குய்யம்புரியும்னு கத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் தான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அவரே பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு கிட்ட வந்து நாங்கள் கேட்குறோம், என்ன அங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இந்த பருத்த பருத்தபர் அசுத்தம் என் மேலே ஏறுது, என் மேலே ஏறுது, என் மேலே ஏறுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உடனே அவரை முழங்கால் போட வச்சு அவர் தள்ள கை வச்சு அந்த பிரதர் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணே அந்த சாசு விடுதலை ஆயிடுச்சு. அன்றைக்கி ஊழியத்தை முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 12-12:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து தூங்கலை ஒருத்தர், ஏன் ஏன் இப்படி நடக்குது, இவ்வளவு நாளும் நம்ம கூட வந்து ஜோம் பண்ணவர் தானே, தள்ள கவிச்சோம், ஏன் அவருக்குள்ள பே சாசு எப்படி உள்ள வந்துச்சு, அவர் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றவர் எப்படி வந்துச்சு, ஏன் வருது உள்ள. அப்போதான் ஒரு காரியத்தை நாங்கள் மிக தெளிவாய் தெரிந்து கொண்டோம். சங்கீத 1 அதிகாரம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம். இந்த மூணுமே என்ன பண்ணுதுன்னா அவர்களுடைய ஆவி நமக்குள்ளே கிராஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இயேசு பாவிகளோடும் பரியாசக்காரர்களோடும் பந்தி இருந்தாரே அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுக்குள் இருந்த அந்த ஆவி, அது பரிசுத்த ஆவி, முற்றிலும் பரிசுத்தமானது, பலம் உள்ளது, பரிசுத்தம், செல்ஃப் ஹோலினஸ், நம்முடைய அந்தரங்கத்திலே சுத்திகரிப்பு உண்டாக 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 நம்முடைய ஆவியிலே ஒரு பெலன் வரும். பரிசுத்தம் தான் பெலன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைந்து அந்த முழு 100% பெலனோடு ஆண்டவர் இருந்தார் இயேசு மனுஷனாய் வந்த பொழுது. அதனால் அவர் பாவிகள் நடுவில் அவர் உட்கார்ந்துருந்தாலும் அவருடைய ஸ்பிரிட்டு அதில் இருக்கிற அந்த பரிசுத்தம் தான் பக்கத்தில் உள்ளவன் கூட அவனுக்குள்ளே உள்ளே போகவே ஒழிய அவன்கிட்ட இருக்கிற ஸ்பிரிட்டு குணம் இவருக்குள்ளே வராது. ஸ்பிரிட்டுங்கிறது முதல்ல குணம், அது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுருவின் புஸ்தகம் அதில் 3 அதிகாரம், எஸ் 3 அதிகாரம் அதில் சொல்கிறாரு, அழியாத அலங்கரி, 4வது வசனம், 3வது அதிகாரம் 4வது வசனம், அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். அப்போ நம்முடைய ஸ்பிரிட் இஸ் ஈக்குவல் டு நம்முடைய ஜெனட்டிக் கேரக்டர், நம்முடைய இயல்பாகவே நமக்குள் இருக்கிற குணம், சுபாவம், எண்ணங்கள், அதுதான் நம்முடைய ஸ்பிரிட். என்ன ஆகுது, நம்ம வீக்காக இருக்கும் பொழுது, ஆவியில் நம்ம வீக்காக இருக்கும் பொழுது, ஒருத்தர் மேலே கை வைக்கும் பொழுது அவருக்குள் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டு நம்முடைய ஸ்பிரிட்டை விட பலமாக இருந்தால் அந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே வருகிறது. நாம் பலம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது நம்ம கை வச்ச உடனே ஆண்டவர் நம் மூலமாக அங்கே கிரியை செய்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே போய் இறங்குகிறார், அவர்கள் அபிஷேகம் பெறுகிறார். பவுல் மேடான தேசத்தின் வழியாய் எபேசுவுக்கு வந்தான், அப்பொழுது அங்கே சில சீசனை கண்டு பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டார். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் பரிசுத்தாவியை உண்டு என்பதை கேள்விப்படவே இல்லை என்றார்கள்.
அப்பொழுது பவுல் அவருடைய தலையின் மேல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் தூய ஆவியினால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். கை வைத்த பொழுது தீமத்தையினுடைய சரீரம் அல்லது அவனுடைய ஆவி ரொம்ப பலவீனமானது. அது எல்லா சுற்றி இருக்கிற ஆவிகளை ஈர்க்கும் தன்மையுடையது. அப்போ அவர் சொன்னார், நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் உன் லைஃப்பில் அப்படின்னார். அது உனக்கு ஆவிக்குரிய காரியத்தில் பல வெளிப்பாடுகளை கொண்டு வருவது. ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதுதான். நீ பேருந்தில் பஸ்ஸில் போகும்பொழுது உன் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், யாருன்னே உனக்கு தெரியாது, ஆனால் பக்கத்தில் உட்காந்துருக்கிறார். நீ பாட்டில் உள்ளதுக்குள்ளே தோத்திரம் பண்ணி போயிட்டே இருக்கிற அவருடைய உடல் உன் உடலோட உரசும், அல்லது அவருக்கு 3 அடிக்கு கிட்ட அவரோடு பக்கத்தில் உரசாமல் இருந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தால் கொஞ்ச நேரத்தில் நீ ஆவிக்குள்ளாக சரியாக இருந்தீ, கொஞ்ச நேரத்தில் அவர் என்ன நினைக்கிறார் அல்லது அவருடைய ஆவியின் சுபாவம் என்ன, அது நீ நினைக்கிறது போல அந்த உன்னுடைய சுபாவம் போல உனக்குள்ளே அந்த எண்ணங்கள் வரும். அநேகம் தரம் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன், பிளேனில் போயிருக்கிறேன், ட்ரெயினில் போயிருக்கிறேன். அனுபவம் எனக்கு அப்படியே இருக்கிறது இன்று வரை. எனக்கு 3 அடிக்குள்ளே என்ற ஜெபிக்க சிலர் வருவார்கள் கூட்டங்களில், என் முன்னாலே வந்து நிற்பார்கள். நான் அவர்களுக்காக கண்களை மூடி தள்ள கை வச்சுக்கிறேன், அல்லது கை வைக்காமல் ஜெபித்தாலும் சரி, எனக்கு முன்னால் வந்துட்டாங்க 1 நிமிடம் 1.5 நிமிடத்திற்குள்ளாக அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஆவியின் குணம் என்ன, அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், என் தன்மையுடையவர்கள், அவர்கள்ட்ட என்ன பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் அப்படியே எனக்குள்ளே தெரியும். பல காரியங்களை சொல்ல முடியாது கூட்டங்களில். ஆண்டவர் நம்மோடு கூட இணைகிற அந்த அனுபவம். சரி, அப்போ இது இந்த மாதிரி தீமத்தை மாதிரி உள்ள அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் இது இருக்குமானா, இல்லை எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. தீமத்தை மாதிரி இருக்கிற ஒரு சிலருக்கு இது எளிதாக இது வசப்படுகிறது. இதில் என்ன ஆபத்து இருக்கிறது, மைனஸ் என்ன இருக்கிறது, நம்ம சரியாக ஆண்டவரோடு இல்லாமல் வெளியே பயணம் பண்ணும் பொழுது யாராவது அந்நியர்கள் நம்மோட கிட்ட வரும்போது அந்த குணம் நமக்குள்ள வந்து ஒட்டிக்கிட ஆரம்பிச்சு நம்மளை அறியாமல் உள்ள ஒட்டி. அது திரும்ப நாம் பாவம் செய்வதற்கு எதுவா தெரியாது. நான் ஏன் இப்படி பண்ணுறேன், நான் நல்லவே தானே, ஏன் இப்படி பண்ணுறேன், இல்லை பண்ண மாட்டேன்னு முன்னாடி, ஏன் இப்போ எனக்கு இப்படி கெட்ட எண்ணமாக வருது அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான சுபாவம் உடையவர்கள், இந்த மாதிரியான உடல் அமைப்புள்ளவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவர்களை விட அதிக கவனமாக இருக்க வேண்டும். இது ப்ளஸ்ஸும் இருக்குது, இதில் மைனஸும் இருக்குது என்று அந்த ஊழியர் எனக்கு சொன்னார். ஆமினுக்கு அன்பானவர்களே, அப்போ இந்த ஆவிகளின் பரிமாற்றம் இருக்கிறதுனால தான் பப்ளிக் மீட்டிங்கில் ஓப்பன் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆவியில் நிரம்பி ஆராதனைலாம் பண்ணக்கூடாது. ஆராதனை எங்கே பண்ணணும், அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே, அதாவது ஒரு திருச்சபைக்குள்ளே கிறிஸ்தவர்களாக அமர்ந்து ஆராதிக்க வேண்டும். அங்கேயே சில பிரச்சனையும் வரும். பப்ளிக் பிளேஸில் நின்றுக்கிட்டு பொதுக்கூட்டங்களாக தான், நீங்கள் இந்தியாவில் மிகப்பெரிய பொதுக்கூட்டங்கள் நடந்தது முதல்ல யாருன்னு கேட்டு இயேசு அழைக்கிறார் கூட்டங்கள், அந்த கூட்டங்களில் ஆராதனையெல்லாம் பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா, 4 பாட்டு பாடுவாங்க, கொயர் மாதிரி நீட்டாக பாடுவாங்க, அப்புறம் தினர் வந்துடுறார். ஆனால் அதுக்கு பிறகு வந்த நிறைய சின்ன சின்ன ஊழியர்கள் தம்பிமார்கள்லாம் கிரவுண்டில் விட்டு ஆட விட்டாங்க, டான்ஸ் ஆட விட்டாங்க பயங்கரமாக. அது ஸ்பிரிச்சுவலாக மிகப்பெரிய தவறை, மிகப்பெரிய உபதேச கோளாறுகளை, மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் இதை செஞ்சுட்டு இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள நுழைஞ்சிருச்சு. இதெல்லாம் காரணம் அந்த தவறுகள் செய்வது. அடைக்கப்பட்ட தோட்டத்துக்குள்ளே தான் கர்த்தர் உள்ளாகி வருவார். ஆராதனை, அதனால தான் இன்னும் கூட பவுல் சொன்னார், சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான சிந்தனைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி கொண்டே வருகிறீரப்பா. ஆண்டவரே, ஆவியின் பரிமாற்றத்தை குறித்து முடிந்த அளவுக்கு எளிமையாய் சொல்ல நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். நீர் உதவி செய்திருக்கிறீரப்பா. கேட்கிறவர்கள், ஆண்டவரே இதை தியானிக்கிறவர்கள், தாங்களும் ஆண்டவரோடு நெருங்க வேண்டும் என்று ஜீவிக்கிறவர்கள், கர்த்தர் கிருபையாய் இவர்களோடு நீர் இடைபடுவீராக. அதிகமான மக்களுக்கு இந்த செய்திகள் செல்லட்டும்ப்பா.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென்.